ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அண்ட் ஃபில்டர் வியூஸ் கண்டிஷன்ஸ் பற்றி தான். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் அண்ட் ஃபில்டர் வியூஸ் ஸோ ரெண்டு என்ன சொல்லி பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ டேட்டாவில் இங்கே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிரியேட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில்டர் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபில்டருங்கிறது இந்த இடத்துலேயே உங்களுக்கு அந்த டூலும் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இங்கே போனீங்கன்னா இப்போ இந்த டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தெரியும், ஓகேவா? ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு ரீஜியனில் வந்து எனக்கு சவுத்து மட்டும் வேணும் அப்படின்னா சவுத்தை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அது மாதிரி ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த நார்மல் ஃபில்டர், ஓகேவா? இது நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதே மாதிரி எந்த காலம் வேணுமோ அந்த காலமும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலம் மட்டும் ஃபில்டர் ஆகும். ஆனால் அந்த அந்த ஃபில்டர் வந்து மற்ற காலமையும் அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு 1,80,000 மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா அது ரிலேட்டடான டேட்டா எல்லா காலமுக்கும் வரும், ஓகேவா? ஸோ அதனால் அது மட்டும்தான் வரும்னு இல்லை. ஓகே, இது வந்து நார்மலான ஃபில்டர், இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஆனால் கூகுள் ஷீட்டில் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டர் வியூனா என்னன்னு சொல்லிட்டு அது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபில்டர் வியூ அப்படின்னா இங்கே போயிட்டு ஃபில்டர் வியூவில் போயிட்டு டேட்டா ஃபில்டர் வியூ கிரியேட் நியூ ஃபில்டர்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபில்டர் இன்னும் புதுசாக ஒரு ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கேயே நமக்கு வந்து காட்டுது, யூ ஜஸ்ட் யூஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வியூ அப்படின்னு சொல்லி காட்டுது, ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஃபில்டருக்கு உண்டான நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கொடுத்துருக்க ஃபில்டர் ஒன்னே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபில்டர் ஒன்னு வச்சுட்டேன், இந்த ரேஞ்ச் நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜே வேணா, எனக்கு ஐயோட போதும் அப்படின்னா ஐ. அதே மாதிரி கீழே கம்ப்ளீட்டாக எனக்கு இது ஆகணும் அப்படின்னா அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதாயிரும், ஓகேவா? அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டர் இந்த நேம் மாற்றுறீங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் தான். ஸோ ரீநேம்னு இருக்கும். ஸோ ரேஞ்ச் அப்டேட் பண்ணிங்க, இங்கே ரேஞ்ச் அப்டேட் பண்ணிங்களே, ஸோ சேம் ஆப்ஷன். ஸோ இதே வியூ வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த ஃபில்டர் வியூ வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதே வந்து இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த இங்கே போய் செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் இது ரெண்டும் வந்து கிரியேட் ஃபில்டரும் ஃபில்டர் வியூஸும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் ஃபில்டர் மாதிரி தான் இது ஆக்ட் ஆகும், ஓகேவா? ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் நார்த்துன்னு செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் நார்த்துன்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ நார்த்து மட்டும் வந்துடுது, ஓகேவா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லி இந்த இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இதில் வந்து ஹிமாச்சல பிரதேசம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், நல்லா கவனிங்க, இங்கே நான் நார்த்து செலக்ட் பண்ணேன், ரீஜியனில் ஸ்டேட்டில் ஹிமாச்சல பிரதேஷ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டா ஆஸ் யூஷுவல் நார்மலாக உங்களுக்கு எந்த ஃபில்டரும் இல்லாமல் அந்த டேட்டா நார்மலாக பை டிஃபால்ட் டேட்டா உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு இது, ஓகேவா? இப்போ நான் திரும்ப நான் போய் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன ஃபில்டர் போட்டேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா, இங்கே நீங்கள் ஃபில்டர் வியூஸ் போனீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருந்தீங்களே அந்த நேம்ல உங்களுக்கு ஒரு ஃபில்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன கண்டிஷன், என்ன ரேஞ்சில் என்ன ஃபில்டர் கொடுத்துருந்தீங்களோ அது அப்படியே இருக்கும், உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வியூ வந்து இந்த ஷீட்டை வந்து நாங்கள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாலும் அத்தனை பேர் அங்கே போயிட்டு டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் வியூ அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா வரும். ஸோ வேணாங்கிறவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஃபில்டர் கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் வந்து இந்த நார்மல் ஃபில்டர்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் ஃபில்டர் கொடுத்துட்டேன், ஸோ ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதே நார்த்து
இங்க நான் ராஜஸ்தான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் முடிச்சதும் நான் இந்த ஃபில்டர் வியூ எடுத்துட்டேன் அப்படின்னா அது போயிடும். திரும்ப எனக்கு வேணும்னா திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வந்து அந்த ஃபில்டர் வியூ பண்ணணும். ஆனா ஃபில்டர் வியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆல்ரெடி ஒரு நேம்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க என்னென்ன கண்டிஷன் என்னென்ன ஃபில்டர்ஸ் கொடுத்தீங்களோ அது அப்படியே வந்து ஒரு ஃபார்மெட்டா அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஒரு மெமரியா அதை ஒரு மெமரியில வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க இதை எப்போ வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப கூகுள் ஷீட் அப்படிங்கிறப்ப ஆன்லைன்ல வந்து இப்ப நீங்க ஒரே ஷீட்டை வந்து நீங்க ஒரு உங்களோட ஆபீஸ்ல ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஷீட்ல. ஸோ நீ ஒரு டேட்டா ஒர்க் பண்ண, நான் ஒரு டேட்டா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல நம்ம டீம்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ நீ இந்த ஒரு பையன் இந்த காலம் அப்டேட் பண்ண சொல்லுவோம், இன்னொரு எம்ப்ளாயி இந்த காலமோட டேட்டாவை அப்டேட் பண்ண சொல்லுவோம், இன்னொரு எம்ப்ளாயி இந்த காலமோட டேட்டாவை அப்டேட் பண்ண சொல்லுவோம். அப்ப நம்ம நடுவில் போயிட்டு நார்மலி நம்ம ஃபில்டர் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா டிஸ்டர்பா இருக்கும். இப்போ நீங்க இந்த ஒரு பையன் வந்து இந்த காலம் வந்து டேட்டா வந்து என்டர் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க சடனா இங்க போயிட்டு சவுத் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு இங்க டேட்டா மாறிடும். என்னடா நான் பண்ணிட்டு இருக்கிறது டிஸ்டர்ப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுவே நீங்க ஃபில்டர் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில்டர் வியூவோட அட்வான்டேஜே அதுதான். ஸோ ஃபில்டர் வியூல போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபில்டர் செட் பண்ணிட்டு நீங்க இந்த டேட்டாவை மட்டும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதுல என்ன நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் வருமோ தவிர ஓவரால் நீங்க இந்த ஃபில்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த ஃபில்டர் பண்ணிருக்கிறதே இன்னொருத்தருக்கு தெரியாது அன்டில் அன்லஸ் அவங்க டேட்டா ஃபில்டர் வியூல போய் அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி பாக்குற வரைக்கும் நீங்க இந்த ஃபில்டர் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து உங்களோட இதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்குதான் வந்து இந்த ஃபில்டர் வியூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நான் இதுல என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர்னா நார்மல் ஃபில்டர்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபில்டர் வியூ எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டா இது என்ன இதாகும், ஸோ அதை க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ ரெண்டுல எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள்ல வந்து இதாகும், நீங்க தவறுதலாக க்ளோஸ் பண்ணிட்டா கூட திரும்ப நீங்க எப்போ வேணா வந்து பாத்துக்கலாம். அதுதான் ஃபில்டர் வியூஸ். ஸோ நார்மல் ஃபில்டர்ல நீங்க ஒன்ஸ் அந்த ஃபில்டரை எடுத்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நீங்களே கஷ்டப்பட்டு அந்த ஃபில்டர் போட்டிருப்பீங்க, திரும்ப நீங்க பை மிஸ்டேக்காகவோ இல்லை வேற யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோ அந்த ஃபில்டரை எடுத்து விட்டாங்கன்னா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ அதுக்காக தான் உங்க பேருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபில்டர் வியூ வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபில்டர் வியூ வந்து இந்த ஷீட்ல யாராருக்கெல்லாம் எடிட் ஆக்சஸ் இருக்கோ வியூ ஆக்சஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, இதுல இது வரைக்கும் இதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இதோட மெயின் அட்வான்டேஜே வந்து இப்போ மல்டிபிள் பீப்புள் வந்து சேம் டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இதை வந்து இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க இந்த இதை வந்து நீங்க பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன், அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் இப்ப நான் இங்க கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு ஃபார்மேட் கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, இந்த டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாக்குறேன். டோட்டல் காஸ்ட், ஓகேவா, நான் எந்த ஃபில்டரும் இப்போ கொடுக்கல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு சம் ஆஃப் கொடுத்துட்டு இது பண்ணி வச்சுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இதுலயும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சப் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ சப் டோட்டல் அப்படின்னா ஈக்குவல் டு சப் டோட்டல் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இங்க கொடுத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கோடு ரேஞ்ச் 1 ரேஞ்ச் 2 அந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ்னு நம்ம இந்த மிஷினுக்கு நம்ம சொல்றதுக்காக இந்த 1 சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சம்முக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க லேன் மோர் கொடுங்க. ஸோ லேன் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரைட் சைடு வரும். ஓகேவா, ஸோ இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு இங்கேயே உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஸோ ஆவரேஜ்னா 1, ஸோ 2 கவுண்ட், ஸோ 3 கவுண்ட் ஏ அது மாதிரி. ஸோ இப்போ நான் சம்முக்கு 9 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், 9, ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து இங்க நான் கொடுத்துட்டேன்.
ஓகேவா? சோ இப்போ நீங்க பாத்துக்கோங்க, நல்லா கவனிங்க. இங்க இது ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூ தான் இருக்கு. சோ டோட்டல் சப் டோட்டல் ரெண்டுமே இப்போ வந்து ஒரே வேல்யூ தான் இருக்கு. சோ நான் அங்க வந்து சம்மன் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் இதுல, இன்னொரு இதுல சம்முக்குண்டான வேல்யூ இங்க நான் சர்ச் பண்ணி பார்த்தா நயன் காட்டுச்சு. சோ நயன் கமா அதே ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். சோ ரெண்டுமே ஒரே வேல்யூ இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ஃபில்டர் வியூ நியூ ஃபில்டர் போறேன். ஓகேவா? ஸோ நியூ ஃபில்டர் போயிட்டு இங்க நான் என்ன பண்றேன், சவுத் மட்டும் கொடுக்குறேன். சவுத் மட்டும் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இங்க இங்க நீங்க நல்லா பார்த்துட்டே இருங்க. நான் சவுத் மட்டும் கொடுத்தேன். ஸோ ஒரிஜினல் ஓவரால் வேல்யூ வந்து அப்படியே இருக்கு. ஆனா இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சப் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிருக்கேன், என்னோட செலக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ சவுத்லயே நான் வந்து என்ன பண்றேன், தமிழ்நாடு மட்டும் செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க திரும்ப மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஃபில்டர் வியூல. இப்ப நீங்க நார்மலா டோட்டல் போடுறதுக்கும் இங்க சப் டோட்டல் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டேட்டை போய் பார்த்துட்டு இருக்கணும், இல்லைன்னா நீங்க பிவட் போட்டு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நீங்க ஃபில்டர் வியூல போனீங்கனால நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபில்டருக்கும் ஃபில்டர் வியூக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் நான் என்ன சொன்னா அப்படின்னா, அட் அ டைம்ல நீங்க மல்டிபிள் பீப்புள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நீங்க ஒரு வேல்யூ வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க பாக்கலாம். இல்லைன்னா நீங்க இன்னொருத்தர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேனேஜருக்கும் நீங்க இதே ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ உங்க மேனேஜர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போய் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பார்க்கணும். இப்போ வெஸ்ட் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்க இது மட்டும் வரும். இப்போ அவருக்கு வந்து நீங்க இதை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது எப்ப நீங்க இந்த ஃபில்டர் ரேஞ்சில் ஃபில்டர் வியூல இருக்கும் போது. ஸோ நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்துடலாம். இதே நீங்க நார்மல் ஃபில்டர் போட்டீங்கன்னா அவர் பார்த்து அவர் ஒன்று செக் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு டேட்டா செக் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு நீங்க போயிட்டு நீங்க ஃபில்டர் போட்டீங்கன்னா அது அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? ஸோ அது இல்லாம பண்றதுதான் இந்த ஃபில்டர் வியூவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று இந்த டோட்டல் சப் டோட்டல். ஸோ இதே மாதிரியே நீங்க வேணும்னா ஆவரேஜுக்கும் பண்ணிக்கலாம், இதுக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் என்ன வேணுமோ அது எல்லாத்துக்குமே வந்து இங்கே லேர்ன் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷீட் வந்துடும். இந்த ஷீட்ல இருக்க நம்பர் படி, ஸோ இப்போ ஆவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த நயனுக்கு பதிலாக நீங்க ஒன்னு மாத்துனீங்கன்னா ஆவரேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளவு தாங்க, இதுதான் ஃபில்டர் வியூ. ஓகேவா? ஃபில்டருக்கும் ஃபில்டர் வியூக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இது வரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே நான் கூகுள் ஷீட்டை பற்றி பல வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காம போய் பாருங்க. ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், அதையும் மறக்காம போய் பாருங்க. ஓகேவா? என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பை. Pop 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 p